கிரவுண்ட் மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தனை மட்டும் தான் பாப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா ஆட்ட நாயகன்? வருஷத்தோட ஃபஸ்ட் ட்ரிப் அழகம் போல் அன்பழகன் இன்னைக்கு நம்மளுக்கு கார் கொடுத்து இந்த விலாகுக்கு உதவுறாரு. அன்பழகன் தான் இந்த ட்ரிப்புக்கு ஸ்பான்சர் எல்லாமே. அன்பழகன் இல்லைன்னா இந்த ட்ரிப் சாத்தியமே இல்லை. பாருங்க, வெக்கப்படாதீங்க. ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி ஒரு மணி நேரம் கூட ஆகலை. முதல்ல நம்ம எந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம வயிற்றை ஃபில் பண்ணி ஆகணும்ல. ஸோ திருவள்ளத்தில் இங்கே பாருங்கள், ஈஷா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். நல்லா டிஃபன், இட்லி, பூரி, பொங்கல், வடை, நல்லா ரீசனபிள் ப்ரைஸில் டேஸ்ட்டாக இருந்தது. குருமா அச்சுக்கமுள்ள நல்லா இருந்தது. இப்போ நல்லா டிஃபன் முடிச்சிட்டோம், இப்போ மறுபடியும் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எங்கே போகிறோன்னா ஒரு ஃபால்ஸுக்கு தான் போகிறோம். அதாவது ஆந்திரா மாநிலம் நாகலாபுரத்தில் இருக்கிற ஆரி ஃபால்ஸ் அங்கே தான் போயிட்டு வரோம். இந்த வருஷத்தோட ஃபஸ்ட் ட்ரிப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு கூட்டம் மலை மோதுகிறது. நீ மாட்டு பொங்கல் ஒரு கிலோமீட்டர் காட்டுது. அதான் ஃபால்ஸ் எவ்வளோ இறங்கிட்டோம். பார்க்கிங்ல வண்டி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு இடம் நம்ம ஆரி ஃபால்ஸ் வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ 11:45 ஆகுது. எஸ் 11:45. அப்படி இப்படி காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆந்திரா மாநிலம் எல்லையில் இருக்கிற நாகலாபுரம் இந்த ஆரி ஃபால்ஸ் நம்ம ரீச் ஆகிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேதி கரெக்டாக January 16 மாட்டு பொங்கல். நாங்கள் அன்எக்ஸ்பெக்டட், எவ்வளோ கூட்டம் மட்டும் பாருங்கள், எவ்வளோ காரு, எவ்வளோ பைக்கு, இவ்வளோ கூட்டம் இங்கே வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, நாளைக்கு தானே காணும் பொங்கல், நம்ம பிஃபோராக ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்தால் நம்மள மாதிரி தான் எல்லோரும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஆனால் லொக்கேஷன் வந்த லொக்கேஷன்லாம் தாறுமாறாக இருக்குது. அல்டிமேட் லொக்கேஷன் நல்ல. இப்போது 11:30 வெயில் பார்த்திங்களா, அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. அப்படியே தரமாக இருக்குது. இந்த சுற்றி மலை பச்சை பசேல்னு. டூலெல்லாம் வந்தால் இன்னும் ஆஃப் ரோடிங் வேறு லெவலில் இருந்திருக்கும். நம்ம 5 பேர் வந்ததுனால காரில் வந்துட்டோம், பட் பரவாயில்ல, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நடக்கணும்னு சொல்கிறாங்க. நடந்து போய் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த க்ரௌடில் இந்த ஃபால்ஸ் நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இப்போ நடக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த பார்க்கிங் லாட்டை பற்றி நான் சொல்லி ஆகணும். இந்த ஆரி ஃபால்ஸோட ஸ்டார்டிங்லேயே வந்து நல்லா பார்க்கிங் சூப்பராக இருக்குது கார் அண்ட் பைக்குக்கு. பட் இவங்களோட ப்ரைஸ் தான் கொஞ்சம் எங்களை ரொம்ப டிசப்பாயின் பண்ண வச்சிச்சு. காருக்கு மட்டுமே 300 ரூபா வாங்குறாங்க, அது கொஞ்சம் அதிகம் தான் சொல்லுவேன். அண்டு ஒரு ஆளுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 50 ரூபா வாங்குறாங்க. என்ட்ரி ஃபீஸ் ஓகே தான், பட் காருக்கு மட்டும் 300 ரூபான்றது எனக்கு கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆகுது. பாருங்கள், பைக்குக்கும் பார்க்கிங் வந்து 50 ரூபீஸு, காருக்குன்னா 300 ரூபா. எனக்குனா ஃபால்ஸ் வந்த மாதிரியே ஃபீல் ஆகலங்க. ஏதோ திருவிழாவுக்கு வர மாதிரி தான் கூட்டம் வந்துனே இருக்கிறாங்க. இது அப்புறம் அன்பெல்லாம் கஷ்டமா போயிட்டு இருக்கான்.
மூணு கிலோமீட்டரா? ஏடா ஒரு கிலோமீட்டர் சொல்லிட்டா கூப்பிட்டு வந்தீங்க. உங்களெல்லாம் நம்பி வந்து தப்பா போச்சு. அப்ப சாப்பாடே கட்டணு வந்துருக்கலாம் டாடி, உங்களெல்லாம் நம்பி சாப்பாடு கட்டணு வந்துருக்கலாம். குளிச்சுட்டு போகும்போது பிரியாணி சாப்பிட்டு போலாம். குளி விட்டு தான் சரி, குளிக்கத்தை பாத்துட்டு போலாம். மக்கள் குளிக்கத்தை தப்பு தப்பாவே பேச. சரி, இந்த வருஷத்தோட என் கூட வரத்தை நிறுத்திக்கோ. அத்த வருஷத்துல இருந்து இந்த ஃபால்ஸோட ஓப்பனிங் டைம் வந்து கரெக்டாக 8 to 3 போட்டுருந்தாங்க பார்த்தீங்களா. ஒரு 8:30 இங்கே இருக்கமே வந்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு க்ரௌடு கம்மியாக வந்துருக்கும். அதனால் இந்த சீசனுக்கு வந்து கரெக்டாக மதியான டைம் வரணும்னு சொல்லிட்டு மக்கள் கூட்டம் இந்த டைமில் ஹெவியாக வந்துகிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு அது அன்எக்ஸ்பெக்டட். ஆனால் இந்த ஃபால்ஸ் போகிற தூரம் ஸ்டார்டிங்காக சொன்னமாதிரி 3 கிலோமீட்டர்ன்றாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் வாக்குன்றாங்க. அண்ட் நம்ம போகிற ரூட் பார்த்திங்களா, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கல் கரடு முடியாத தான் இருக்குது. ஷூ செப்பல் இல்லாமல் கண்டிப்பாக நடக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையான தண்ணி சாப்பாடு எல்லாமே நம்ம எடுத்து வந்து ரொம்பவே நல்லது. இங்கே நியர்பை இங்கே எந்த கடையுமே எதுவுமே இல்லை. நாங்கள் முடிஞ்சளவுக்கு லன்ச்சு கட்டினவங்களாக தான் முயற்சி பண்ணோம், பட் அது செட் ஆகலை. பட் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்குது, அதை வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி ஆளுக்கு எப்படியும் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி வச்சுன்னு வரும், அதுவும் பிரச்சனை இல்லை. ஒரே பிரச்சனை இந்த க்ரௌடில் நம்மளுக்கு குளிக்க இடம் கிடைக்குமா அப்படின்னு தான் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ க்ரௌட் வந்துனே இருக்கிறாங்க. அண்ட் இது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்னால இங்கே எத்தனை ஒரு குப்பையை வந்து நம்ம இறங்கி போடக்கூடாது. இந்த மாதிரி டஸ்ட்பினில் தான் போட்டுடணும். இங்கே பாருங்க, லொக்கேஷன்லாம் குறையலடா. நடக்க முடியா? வாங்க வாங்க, 1 கிலோமீட்டர் கூட காணல. இந்த மாதிரி இருந்தால் ஓகே போயிடலாம். ஸ்டார்டிங் இருந்துச்சு ரொம்ப கல் கரடு முடா, அதுதான் கஷ்டம். நடந்து போகிற ரூட்டு ரொம்ப த்ரில்லிங்காகவும் நேச்சுரலாகவும் இருக்கு பாருங்க. வேற மாதிரி வேற மாதிரி. நம்ம ஃபால்ஸ் நடந்து போகிற வழியில் இங்கே ஒரு சின்ன வழி போகுது. அது என்னென்னு பார்த்தா எங்க ஆல்ரெடி ஏதோ மக்கள் போயிட்டு வந்துன்னுக்குறாங்க. என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இதுவும் அந்த ஃபால்ஸ்லேருந்து ஓடுற தண்ணி தான், பெரிய ஆறு மாதிரி ஓட்டிகிட்ருக்கு. அங்கே 2-3 பேர் குளிச்சிட்டுருக்குறாங்க. பட் நம்ம இதுக்காக வரல, நம்ம டெஸ்டினேஷன் நோக்கி போகலாம். மேல உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? அதுக்கு தானே வந்தமே. இந்த டைம் வர சொல்ல ஸ்பீக்கர் ஒன்று எடுத்துன்னு வந்தோம். ஏன் பாட்டு கேட்டு போத்துக்கா? ஒரு வைபோடு போவோம். வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. என்ன
ஓகே, இந்த அளவுக்கு தண்ணி போதுனா பாத்து தாம். ஓகே ஓகே. ஆல்ரெடி ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்தவர் வந்து உள்ளே 4 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அதாவது 400 பேர் நம்ம ஆல்ரெடி இப்போது நம்ம கூட ஒரு 500 பேர் வந்துட்டுருக்குறாங்க. எப்படியும் மொத்தம் இன்னைக்கு க்ரௌட் ஒரு 1000 பேருக்கு மேலே தாண்டும். ஆமாம் பிரதர், ஃபால்ஸ் இருந்து வர தண்ணி ரொம்ப கிளியராக இருக்கு. அடுத்தவங்க என்ஜாய் பண்ணுறத பார்க்க போகிறோம், அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம எதுவும் என்ஜாய் பண்ண முடியாது. நான் காலையில் 10 மணிக்கு வந்துட்டோம். ஓகே ஓகே. யாரோ கட்சி பின்னாடி, கட்சி பின்னாடி. ஃபால்ஸில் க்ரௌடு அதிகமாக இருந்ததுனால போகிற வழியில் எங்கெல்லாம் இருக்கோ சான்ஸு அங்கே மக்கள் இறங்கி குளிச்சுனே இருக்கிறாங்க பாருங்க. இந்த ஒரு இடம் சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம மெயின் டெஸ்டினேஷன் நோக்கி போகலாம். ஸோ இங்கே வந்து டெம்பிள் ஃபால்ஸ்ன்னு போட்டிருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், இங்கே ஏதோ ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது, போய் பார்க்கலாம் பாருங்க. ஸோ இதுதான் அந்த டெம்பிள். ஜஸ்ட் அந்த குகைக்குள்ளே இருக்குது கோவில். ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour மேலே நடந்துட்டோம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. இன்னும் 10 மினிட்ஸில் இப்படியே ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். அண்ட் வழி வந்து நீங்கள் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. அங்கங்கே கைடு, போர்டு, இந்த மாதிரி அம்புக்குறி எல்லாமே கரெக்டாக வச்சுக்கிறாங்க. ஸோ வழி பொறுத்த வரைக்கும் நீங்கள் தடுமாறி இந்த காட்டுக்குள்ள வேற எங்கேயும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னாவே நீங்கள் அந்த ஃபால்ஸை ரீச் ஆகிடலாம். ஒரு 1/2 hour ட்ரெக்கிங்க்கு அப்புறம் இப்போ நம்ம டவுனில் இறங்குற மாதிரி இருக்குது. இன்னும் எப்படியோ ஒரு 1 கிலோமீட்டருக்குன்னு சொல்கிறாங்க. ரிட்டர்ன் ஆகிற மக்கள் கிட்டே கேட்டால் முக்கியமான இதுவாக இருக்குது. பார்த்தீங்களா, இந்த ஸ்லோப்பில் தான் நம்ம இறங்கி வந்தோம். ஷேட் அடி இப்போ பாருங்கள். இவ்வளோ நேரம் நல்லா அப்படியே போய் இந்த ரூட்டு இங்கே வந்துட்டு நல்லா டவுனில் இறங்கி இப்போ இதை நோக்கி நடந்து போனோம். ஆல்மோஸ்ட் இன்னொரு 15 நிமிஷத்துக்கு மேலே நடக்கணும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் நல்லா ஸ்மூத்தாக போயிருந்தாலும் இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் கொஞ்சம் பாதை இந்த மாதிரி சறுக்கலுமா வேறு பாறைங்க இதுக்கு மத்தியில் தான் நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடக்கணும்.
கரெக்டாக ஒரு 45 minutes ஆகுது. எப்போவுமே ஒரு டிஃபிகல்ட் ரோடு லீட்ஸ் டு பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன் சொல்லுவாங்கள்ல, அது உண்மைதான். இந்த 45 minutes அப்புறம் நம்ம ட்ரெக் பண்ணி வந்து இந்த பியூட்டிஃபுல் ஃபால்ஸை பார்க்க தான் பாருங்கள். ஆனால் இன்றைக்கி பொங்கல் ஹாலிடேஸ்னால நம்ம எதிர்பார்த்த கூட்டம் அதிகமாகவே இருக்குது, இன்னும் கூட்டம் வந்துனே தான் இருக்கிறாங்க. ஆ பாருங்கள், இதுதான் அந்த மெயின் ஆரோ ஃபால்ஸ், ஆரி ஃபால்ஸ், ஆரி ஃபால்ஸ் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், உங்களுக்கு எப்படி ப்ரொனன்சேஷன் வந்து எப்படி வேணாலும் சொல்லிக்கங்க. ஸோ இங்கே நம்ம குளிக்க முடியுமான்னு தெரில, ஆ முயற்சி பண்ணி குளிக்கலாம். இந்த கூட்டத்தில் இடம் இருக்குது. ஸோ கரெக்டாக January 16, 2023 இந்த ஃபால்ஸில் வர தண்ணியோட அளவு இவ்வளோதான். பார்த்துங்க, இந்த கை ரோன் கட்டியிருக்காங்க, இதை தாண்டி போனீங்கன்னா ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்கும், அதை குளிக்கிற இடம். ஸோ இந்த இடம் வந்து நம்ம நார்மலாக நின்று குளிக்கலாம். உண்மையிலேயே இவ்வளோ கூட்டம் இன்றைக்கி இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஒரு 20 பேர் 50 பேர் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு வந்தேன். நம்ம எதிர்பார்த்ததை விட பல மடங்கு மக்கள் கூட்டம் வந்தது வந்தபடியே இருக்கிறாங்க. ஏன்னா பொங்கல் ஹாலிடேஸ், நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்னும் நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நாளைக்கு காணும் பொங்கல். இன்றைக்கி மாட்டு பொங்கலுக்கே இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் வந்து நம்ம இந்த பிளேஸை பார்த்தோம், நல்லாயிருக்கு. ஆனால் இங்கே குளிக்க முடியல, குளிக்க முடியலனா குளிக்க வேணாம்னு தோணுது. ஏன்னா நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப வாட்டர் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. ஸோ நல்லா அதில் டைவ் அடித்து நல்லா சூப்பராக எடுக்கலாம் இருந்தேன். இப்போ கிட்ட போய் பார்த்தா தண்ணி நல்லா கலங்கி போயிட்டுருக்கு, ரொம்ப ஓவர் க்ரௌடாக இருக்குது. வேணால் வந்ததுக்கு வேணால் நம்ம காலை வேணால் இறங்கி நினச்சிட்டு போகலாம், குளிக்கணும்னு தோணுச்சுன்னா குளிக்கலாம். ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேணாம்னு தோணுது. ஸோ இந்த ஆரி ஃபால்ஸ், ஆந்திரா மாநிலத்தில் இருக்கிற ஆரி ஃபால்ஸ், ஆரா ஃபால்ஸ் எவ்வளோனு சொல்லிக்கலாம். ஸோ இந்த வ்ளாக் வந்து நம்ம இதோட என் பண்ணிக்கலாம். இங்கே வந்த அனுபவம் சூப்பராக இருந்துச்சு. வந்த ரூட்டு வந்து அது வேறு லெவலுங்க உண்மையிலே. இங்கே காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும், அந்த பார்க் பண்ணி நடந்து வர டிஸ்டன்ஸாக இருக்கும், இல்லை அந்த நம்ம மெயின் ரோட்லேருந்து இந்த மலை அடி வர டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து லொக்கேஷன் தாறு மாதிரி, அது நம்ம குறையே சொல்ல முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் இந்த சீசன் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அக்டோபர் டு மார்ச் வரைக்கும் வரலாம், இல்லை அதிகபட்சம் ஏப்ரல் வரைக்கும் வரலாம். ஸோ நீங்கள் ஒரு டைம் நான் ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஃபெஸ்டிவல் டைம் இல்லாத நேரத்தில் வந்தீங்கன்னா இந்த க்ரௌட் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, அப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் இவ்வளோ ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட்டில் வந்து நல்லா கூட்டமாக வரது வந்து எப்பவுமே சேஃப்னு தான் நான் சொல்லுவேன். ஃபால்ஸ்லேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:45. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் ஃபால்ஸ்ன்னு நம்பி வந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக ஃபால்ஸாக தான் போயிடும். கரெக்டாக அந்த ஃபால்ஸ் குதிக்கிற இடத்துல ஒரு குளம் மாதிரி தேங்கியிருக்கு, அங்கே வந்து நீங்கள் குளிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வந்தீங்கன்னா இவ்வளோ தான் கூட்டம் இருக்கும். நீங்கள் நார்மல் டேஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும், நல்லா குளிச்சுட்டு போகலாம். ஸோ அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்பிடலாம்.
நிறைய ஃபேமிலிஸ் குழந்தைங்களோடு வராங்க. பட் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் தான் எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் இன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. நிறைய பேர் சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்து வந்து சாப்பிட்டெல்லாம் போகிறாங்க. பட் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வரலாம். பட் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக பொய்யாக தான் இருக்கும். ஸோ நம்ம சி இந்த நெக்ஸ்ட் வ்ளாக். இந்த வ்ளாக் நம்ம இதோடு முடிச்சுக்கலாம்.